ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லேர்ன் இட் ஈஸி இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த டெக்ஸ்ட் புக் ஆப் பற்றி இது எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் ஏதாச்சும் இந்த யுசி யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு மார்க் டெஸ்ட் எல்லாம் அட்டன்ட் பண்ணலான்னு சைட் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணேன் அப்போ நான் ஒரு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் டெக்ஸ்ட் புக்கில் அட்டென்ட் பண்ணேன் நெக்ஸ்ட் மார்க் டெஸ்ட்டு எனக்கு பாஸ் வாங்கணுன்னு கேட்டுது அதனால சரி ஓகே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே தான் அப்படின்னா டெக்ஸ்புக்கை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அஸ்விஷ்வல் நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இதில் வந்து நார்மல் நம்ம ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் இதில் பாஸ்ங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும் நான் ஆல்ரெடி பாஸ் வாங்கியிருக்கேன் ஒரு ஒன் இயர் ஃபோர்டீன் மந்த் பாஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன் இல்லை நீங்கள் அந்த பாஸ் அப்படிங்கிற செக்ஷன் நீங்கள் பார்க்கலாம் த்ரீ ஃபார்ட்டி ஒன் டேஸ் லெஃப்ட் ஆல்ரெடி நான் ஒரு ஃபைவ் சிக்ஸ் வீக்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லை இருந்தது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு டவுட் இருந்தது நம்ம வாங்கலாமா இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு பட் ஸ்டில் எனக்கு மார்க் டெஸ்ட்லாம் நம்ம கன்ஃபார்மாக தேவை அண்ட் எங்கே போனாலும் ஒரு அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு எந்த அப்ளிகேஷனாலும் சரி ஓகே ஒரு ட்ரை கொடுக்கலாமே அப்படின்னு தான் ஃபோர்டின் மந்த் வாங்கினேன் எனக்கு அப்போ ஆஃபரில் இருந்தது டூ ஃபார்ட்டி நைனுக்கு எனக்கு ஆஃபரில் வந்திருந்தது நீங்கள் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது அவங்களே உங்களுக்கு மெயில்ல வந்து அந்த ஆஃபர்ஸ்லாம் அனுப்புவாங்க அண்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது அங்கே மேலே லைவ் டெஸ்ட்டுன்னு ஒரு ரெட் கலர் லைட் பிளிக் ஆகிட்டு இருக்கு இல்லையா அது வந்து லைவ் டெஸ்ட் இப்போ ஆன் கோயிங் ஏதாவது டெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதை அட்டன் பண்ணலாம் இல்லை ஃபைவ் கொஷின்ஸ் இருக்கும் ஒரு கொஷனுக்கு டூ மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த லைஃப் டெஸ்ட் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸும் கம்பைண்டாக தான் வரும் நான் லாஸ்ட்டாக அட்டன்ட் பண்ணது வந்து ஒரு மிக்ஸ்டப் டெஸ்ட்டு ஒரு மிக்ஸ்டு விஸ் இந்த மாதிரியும் இருக்கும் தனியாக டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கம்யூனிகேஷனுக்கு மட்டும் டீச்சிங் ஆப்டிடியூட் பேப்பர் ஒன்லில் இருக்கக்கூடிய டாபிக்ஸுக்கு இல்லை கம்ப்யூட்டர் நம்ம மெயின் சப்ஜெக்ட் பேப்பருக்கும் அந்த மாதிரி வரும் இப்போ இங்கே பார்த்திங்கனா மேனேஜ்மெண்ட்டுக்கு இக்கனாமிக்ஸுக்குலாம் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ஸோ ஒரு நாளைக்கு எது லைவ் டெஸ்ட்டு போதும் நம்ம அந்த பேப்பரை அட்டன்ட் பண்ணலாம் இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி அட்டன்ட் பண்ணது இதில் வந்து கம்ப்யூட்டரும் இருக்கும் ப்ளஸ் நம்ம பேப்பர் ஒன்லையும் இருக்கிற பேப்பர்ஸும் இருக்கும் பாருங்கள் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டிஏ வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டீச்சிங் ஆப்டிடியூட் இதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த லைவ் டெஸ்ட்டுக்கு மட்டும் அந்த டேக்கான எயிட் தேர்ட்டி நைட் எயிட் தேர்ட்டிக்கு அப்புறம் அவங்க ரிசல்ட் வந்து ஆன்சர்ஸை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்க ப்ளஸ் நம்ம பர்ஃபாமன்ஸே சொல்கிறாங்க இதில் நீங்கள் அட்டம் பண்ண டெஸ்ட்டை க்ளிக் பண்ணிங்கன்னா அங்கே கரெக்டு இன் காட்டும் இல்லையா நீங்கள் கரெக்டாக க்ளிக் பண்ணி அதுக்கு கீழே ஆன்சர்ஸை பார்ப்போம் ஆனால் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தான் ராங் ஆன்சர்ஸ்வோங்க நம்ம தப்பாக பண்ண ஆன்சர்ஸையும் நம்ம கிளிக் பண்ணனா அந்த கொஸ்டின்னே நம்ம போட்ட ஆப்ஷன் ப்ளஸ் கரெக்ட் ஆன்சர் என்ன ஆனால் அதுக்கான எக்ஸ்பூன் எக்ஸ்பிளேஷன் ஸோ இது வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க இப்போ இன்கரெக்ட் பாருங்கள் இந்த இன்கரெக்ட்டுக்கும் அங்கே ஆர்வ நான் க்ளிக் பண்ணதோ எனக்கு அந்த கொஸ்டின் அதில் என்ன அண்ணன் எது கரெக்ட் ஆன்சர் ப்ளஸ் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து லைவ் டெஸ்ட்டுக்கான ஒரு ப்ரீஃப் இது மாதிரி லைவ் டெஸ்ட் வந்து நீங்கள் டெய்லி செக் பண்ணிங்கன்னா நம்ம பேப்பருக்கு ரெலவென்ட்டாக ஏன்னா நம்ம என்ரோல் பண்ணது யூஜிசி நெட்டுக்கு தான் நீங்கள் அந்த டாப்பிக்கை என்ரோல் பண்ணும்போது ஐ மீன் அந்த ஆப்பை என்ரோல் பண்ணும்போதே உங்களுக்கு நம்ம கேட்கும் எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கெலாம் உங்களுக்கு தேவை நான் வந்து எஜுகேஷன் யூஜிசி நெட் மட்டும் தான் கொடுத்துருந்தேன் எஜுகேஷனில் யூஜிசி நெட் அதே மாதிரி டிஆர்பி எஸ்எஸ்சி கேட் எக்ஸாம்ஸு பேங்க் எக்ஸாம்ஸு இது மாதிரி நிறையா இருக்குது எது தேவையோ நீங்கள் அதை என்ரோல் பண்ணிக்கலாம் அண்ட் இப்போ இந்த குவிஸ் பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது இந்த லைவ் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுனா நீங்கள் சை நெக்ஸ்ட்டு வந்து குவிசஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் குவிஸஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி லைவாக ஏதாவது குவிஸ் போயிட்டு இருந்தால் நீங்கள் அந்த கொஷின்ஸை அட்டெண்ட் பண்ணலாம் ப்ளஸ் இதில் வந்து ப்ராக்டிஸ்னு ஒரு செட் இருக்குது ப்ராக்டிஸில் வந்து டீச்சிங் ஆப்டிடியூட்டில் ஒரு தேர்ட்டி கொஷின் ரிசர்ச்சில் தேர்ட்டி கொஸ்டின் கம்யூனிகேஷனில் ஒரு ரெண்டு செட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே அவங்க தேர்ட்டி தேர்ட்டி கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ராக்டிஸ் நம்ம அட்லாஸ் ஒரு டாப்பிக்கை ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராக்டிஸ் அட்டன் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் எந்த அளவுக்கு அந்த டாப்பிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்மளே எவாலுவேட் பண்ணிக்கலாம் எவாலுவேஷன் மட்டும் இல்லாமல் நமக்கு ஆன்சர்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் லேர்னிங் ப்ராசஸும் இதில் கண்டிப்பாக நடக்குது எனக்கு இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்தது சில விஷயத்தை வந்து நான் இதை பார்த்து தான் லேர்ன் பண்ணேன் அண்ட் என்ரோல் பண்ணியிருக்கணும் நம்ம வந்து இந்த என்ரோல்மெண்ட்டில் வியூவால் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் தெரியாமல் கிளிக் ஆகிடுச்சாது மற்றபடி நான் என்ரோல் பண்ணது கம்ப்யூட்டர் சயின்ஸும் பேப்பர் வந்துக்கும் நீங்கள் என்ன டெஸ்ட் வேணாலும் என்ரோல் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த பேக்கேஜ் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை டெஸ்ட் வேணாலும் என்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர் ஒன் இதை வந்து நான் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பேப்பர் ஒன்னில் இயர் பேப்பர்ஸ் இருக்கும் இது வந்து அங்கே பாருங்க ஒன் தேர்ட்டி எய்த் செப்டம்பர் ஷிஃப்ட் ஒன் ஷிஃப்ட் டூ அந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸ் இருந்தது நம்ம இந்த மாதிரி பேப்பர்ஸில் ஒரு பத்து பேப்பர் அட்டன் பண்ணணும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நெட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பத்து மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம் ஏன்னால் மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் நிறைய நிறைய கற்றுக்கலாம் எந்த ஃபார்மெட்டில் கொஷின்ஸ் இருக்கும் என்ன மாதிரி கொஷின்ஸ் இருக்குது நம்ம டாபிக் ப்ரிப்பேர் பண்ணுறதை தவிர்த்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது நெசசிட்டி இப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டிங்க இது வந்து டாபிக் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் டீச்சிங் ஆப்டிடியூட்டில் பீப்புள் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் ரிசர்ச் ஆப்டிடியூட்டில் இந்த மாதிரி டாப்பிக் வைஸும் அட்டன் பண்ணலாம் இல்லை நான் ஒரு சாப்டர் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அந்த சாப்டரில் மட்டும் அட்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியும் அட்டன் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் பேப்பர் அட்டென்ட் பண்ணிடுவேன் ஒரு ரெண்டு ப்ரீவியஸ் இயர் பேப்பர் அட்டன் அட்டன்ட் பண்ணேன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அதுக்கான கம்ப்ளீட் அனாலிசிஸும் கொடுக்குறாங்க அவங்க அதாவது நம்மளை நம்ம எந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கும் எதில் வீக்காக இருக்கும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அதுவும் அதே மாதிரி கரெக்ட் ஆன்சர் ராங் ஆன்சர் இந்த மாதிரி சேர்த்தே தான் வருது இது வந்து பேப்பர் டூ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கானது இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குமே வந்து நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் அதாவது நம்ம ஃபர்ஸ்ட்டு டிஸ்கிரிட் இருக்கும் அதுக்கப்புறம் டேட்டா ரெப்ரஸண்டேஷன் ப்ரோக்ராமிங் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மாதிரி டாபிக் வாய்ஸ் இருக்குது இல்லையா அந்த மாதிரியும் நம்ம தனியாக அட்டன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஃபுல் பேப்பரையும் அட்டன் பண்ணலாம் நீங்கள் எந்த பேப்பர் அட்டன் பண்ணாலும் நீங்கள் அட்டன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும் நம்மளால அதுக்கான டிஸ்கிரிப்ஷனை பார்க்க முடியுது அதுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க முடியுது அண்டு நம்ம பொசி நம்ம பர்சன்டேஜையும் அவங்க கொடுக்குறாங்க அண்ட் பிசியோட கட் ஆஃப் என்ன இருக்கணும் எஸ்சிஎஸ்டி கட் ஆஃப் என்ன இருக்கணும் ஜென்ரல் கேட்டகரி கட் ஆஃப் என்ன இருக்கணும் நம்ம அந்த கேட்டகரியை நம்ம அந்த கட் ஆஃப் வந்து சார்டிஃபை பண்ணுறோமா இதெல்லாமே கொடுக்குறாங்க அண்ட் நம்ம ரேங்கிங் எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருப்பாங்க அதில் நம்ம பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சம்டைம்ஸ் நம்ம ராங் ஆன்சர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை கற்றுக்கும்போதே நம்ம நிறைய விஷயம் யூஷுவலாக அந்த பேப்பர் டூ வந்து நம்ம சிலபஸ்க்கும் இதுக்கும் எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி என்னடா அது சம்மந்தமே இல்லாமல் ஓவராக இருக்குது இப்போ நான் அதை அட்டன் பண்ணதில் இன்கரெக்ட் அது கீழே நம்ம யாரோ கிளிக் பண்ணோன்னா நம்ம இன்கரெக்டாக ஆன்சர் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணால் நமக்கு என்ன கரெக்ட் ஆன்சர் என்ன பிளஸ் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் அதை எப்படி சால்வ் பண்ணணும் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்ட் ஆன்சர்ஸ்க்குமே கொடுத்துருக்காங்க என்ன சம்டைம்ஸ் கரெக்டாக ஃப்ளூக்கில் கூட போட்டிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி கரெக்டாக ஆன்சர்ஸ்க்குமே அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து நம்ம அனாலிசிஸ் நம்ம இதில் ஸ்ட்ராங் இதில் வீக் இது வந்து பேப்பர் டூக்கு இல்லை பேப்பர் ஒன்னுக்குமே இருக்கு அந்த நம்ம டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூடோ கம்யூனிகேஷன் டேட்டா அண்ட்ரிட்டேஷன் இதுக்கு எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க நம்ம பொசிஷன் என்ன நம்ம ரேங்கிங் என்ன அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் நம்ம நம்மளே அனாலிஸ் பண்ணி எந்த பொசிஷனில் இருக்கோ நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ இது வந்து நம்ம இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளை பூஸ் பண்ணோம் அண்டு நிறைய பேப்பர்ஸ் இருக்குது அதாவது ஒரு பேப்பர் ரெண்டு பேப்பர்னு இல்லாமல் பேப்பர் ஒனில் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறையா இருக்குது பேப்பர் டூ டிபெண்ட்ஸ் கம்ப்யூட்டருக்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு பேப்பர் தான் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டருக்கு அதாவது ரீசெண்ட் அப்டேட்டட் சிலபஸில் கொஞ்சம் தான் இருக்குது ஸோ மற்றதெல்லாம் வந்து நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் இல்லையா இன் இதை தவிர்த்து நிறைய வீடியோ லெக்சர்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆன்லைன் ரிசோர்ஸஸு லெக்சர்ஸு பிளாக்ஸு நம்ம நம்ம லைவ் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் நிறைய ஃப்ரீ கோர்ஸஸ் இருக்குது ஸோ இந்த யூடியூப் அவங்களும் ஒரு யூடியூப் லிங்கில் தான் போகிறாங்க நம்ம அதில் வந்து இன்னும் நிறைய கற்றுக்கலாம் ஸோ லேர்னிங் ப்ராசஸும் இதில் நடக்கும் ப்ளஸ் சிலர் வந்து குயரிஸ்லாம் கேட்டிருப்பாங்க அந்த குவரிஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு லைவ் பேனல் மாதிரி நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த விதத்தில் தான் எனக்கு இந்த ஆப்ளிகேஷன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது இது வந்து இந்த அப்ளிகேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இல்லை நிஜமாக இந்த மாதிரி நம்ம ஒரு புக் வாங்குவோம் இல்லையா ஒரு ப்ரீவியஸர் புக் வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி நான் அந்த இதை வாங்கினேன் வாங்கி நான் ட்ரை பண்ணேன் இதில் வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் நியூஸுமே இருக்குது அங்கே டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணி நம்ம ஒரு வாட்டி படிச்சுக்கலாம் அண்ட் இது பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இல்லை பட் ஸ்டில் ஓகே படிச்சுக்கலாம் இதுமாதிரி யூஜிசிக்கு அண்ட் இந்த விதத்தில் தான் எனக்கு இந்த அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்களும் ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க ஒரு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் ஒன்று இருக்குது நீங்கள் அதை அட்டன் பண்ணுங்களா உங்களுக்கு நிஜமாக உங்களுக்குமே பிடிக்கும் அண்ட் இதுன்னு இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாவது அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அண்ட் நம்ம எல்லாம் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்